அண்ணா பல்கலைக்கழக பொதுத் தேர்வில் தங்கப்பதக்கம் வென்ற முகமது சதக் கல்வி அறக்கட்டளை கல்லூரிகளின் மாணவ மாணவிகளுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. முகமது சதக் கல்வி அறக்கட்டளையின் கீழ் முகமது சதக் ஆர்க்கிடெக்சர் கல்லூரி மற்றும் சென்னை முகமது சதக் பொறியியல் கல்லூரி ஆகியவை இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரியில் பயின்ற 2 மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றனர். அந்த மாணவர்களுக்கு சென்னை நுங்கம்பாக்கம் முகமது சதக் அறக்கட்டளை அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அறக்கட்டளை தலைவர் எஸ்எம் யூசப், செயல் இயக்குனர் ஹாமித் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர். மேலும் முகமது சதக் ஆர்க்கிடெக்ட் கல்லூரி இயக்குனர் ராணி, கல்லூரி முதல்வர் முகமது இஸ்தரீஸ் ஆகியோரும் பாராட்டினர். இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் எடுத்தவங்களோட லிஸ்ட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எங்கள் மெட்ராஸில் உள்ள ஆர்கிடெக்சர் காலேஜில் உள்ள யுக்தாண்ட பொண்ணும் கோல்டு மெடல் எடுத்திருக்கிறது. அதே மாதிரி கீழக்கரையில் எங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய மெரைன் ஸ்டூடெண்ட் சுந்தர பிரபு அவரும் கோல்டு மெடல் எடுத்திருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு நினைவு பரிசுகள் கொடுத்து முடிச்சிட்டோம். அது சம்மந்தமாக இதுக்காக வேண்டி முக்கியமாக பாடுபட்ட எங்கள் டைரக்டருக்கும் எங்கள் பிரின்ஸ்பாலுக்கும் அவங்கள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முகமது சதக் காலேஜ்லேருந்து ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வருஷம் 2017-22 பேட்சில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ அதனால் ட்ரஸ்ட்டில் வந்து கால் பண்ணிவிட்டு என்னை ஆனர் பண்ணுறதுக்காக எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க.